Taste Daily. Taste the Daily. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மறைந்த தாரமங்கலம் முன்னாள் அதிமுக பேரூர் கழக செயலாளர் ச க பாலசுந்தரம் குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார் சேலம் புறநகர் மாவட்டம் தாரமங்கலம் முன்னாள் பேரூர் கழக செயலாளரும் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவருமான பாலசுந்தரம் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உடல் நலக்குறைவால் காலமானார் அவரது மறைவை ஒட்டி கழக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தாரமங்கலம் அண்ணா நகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்றார் அங்கு பாலசுந்தரம் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்திய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார் இந்த நிகழ்வின் போது தாரமங்கலம் நகர கழக செயலாளர் பாலசுப்பிரமணியன் தாரமங்கலம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் காங்கேயன் தாரமங்கலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மணிமுத்து சேலம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் தினேஷ் பாலாஜி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் சென்னை வேளச்சேரியில் ஏற்படும் வெள்ள பாதிப்பை தடுக்க கிண்டி குதிரைப்பந்தய மைதானத்தில் தோண்டிய குளங்கள் எந்த வெள்ள பாதிப்புகளையும் தடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது வேளச்சேரி ஆதம்பாக்கம் விஜயநகர் போன்ற பகுதிகளில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளுக்கு கிண்டி பந்தய மைதானத்தில் தேங்கும் மழைநீர் வெளியேறுவது காரணம் என கூறிய ஸ்டாலின் அரசு அந்த மைதானத்தை கையகப்படுத்தி ஐம்பத்தைந்து லட்சம் லிட்டர் கன நீரை சேமிக்கும் வகையில் நான்கு குளங்களை வெட்டியது இதன் மூலம் இப்பகுதியில் முப்பது சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட வேளச்சேரி வெள்ள பாதிப்பில் இருந்து தப்பிக்கும் என்று நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கூறி வந்த நிலையில் தற்போது லேசாக பெய்த மழைக்கே வேளச்சேரி ஆதம்பாக்கம் விஜயநகர் பேபிநகர் ஆகிய பகுதிகள் வழக்கம்போல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பெய்தும் கூட ஸ்டாலின் அரசு வெட்டிய குளங்களில் பெரிய அளவில் மழைநீர் தேங்கவில்லை என்று குற்றச்சாட்டும் அப்பகுதி மக்கள் குதிரை பந்தய மைதானத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த காரணங்களை கூறி கைப்பற்றி மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாக குற்றச்சாட்டு இருந்தது 了的。